மாவட்ட விஜய் மக்கள் இயக்க தொண்டரணி சார்பாக குளிர் மற்றும் பணிக்கால நலத்திட்ட உதவிகளாக ஆதரவற்ற இல்லத்தில் வசிக்கும் முதியவர்களுக்கு போர்வைகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த பல்வேறு அணியினர் விஜய் பிறந்தநாள் விழா மற்றும் ஒவ்வொரு பண்டிகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து மக்களின் பாராட்டை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தளபதி விஜய் தற்பொழுது குளிர் மற்றும் பனிக்காலம் என்பதால் வயதில் மூத்த ஆதரவற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் குளிர்கால ஆடைகளை வழங்க அவரது ரசிகர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க தேசிய பொது செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின் பேரில் கோவை மாவட்ட விஜய் மக்கள் இயக்க தொண்டரணி சார்பாக ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஈரநெஞ்சம் ஆதரவற்ற இல்லத்தில் வசிக்கும் முதியவர்களுக்கு போர்வைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விஜய் மக்கள் இயக்க தொண்டரணி தலைவர் விக்கி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விஜய் மக்கள் இயக்க மாணவரணி தலைவர் பாபு கலந்து கொண்டார். தொடர்ந்து தொண்டரணியினர் போர்வை மற்றும் இனிப்புகளை தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் வழங்கினர். போர்வைகளை பெற்றுக்கொண்ட முதியவர்கள் நடிகர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் நீடூடி வாழ்க என வாழ்த்தியது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் அருண் பாண்டியன், ரஞ்சித், உமாபதி, குறிஞ்சி சரவணன், நௌஷத், பரத், பவின் மற்றும் தெற்கு நகர லவ்லி விஜய், மேட்டுப்பாளையம் நகர நரேன், முத்து, ஒண்டிபுத்தூர் அர்ஜுன், விக்னேஷ், ஆகாஷ் மற்றும் அரவிந்த் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மக்கள் தளபதியின் 30 ஆண்டு திரைப்பயணத்தை முன்னிட்டும் மாநில பொறுப்பாளரின் புசி ஆனந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் குளிர்காலத்தில் கஷ்டப்படும் ஆதரவற்ற இல்லாதவர்களுக்கு கடும் குளிரை போக்கிட போர்வைகள் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டது எங்களுக்கு. அதனை முன்னிட்டு ஈரநெஞ்சம் அறக்கட்டளைக்கு, லாரி ரோடு பகுதியில் உள்ள ஈரநெஞ்சம் அறக்கட்டளைக்கு அங்கிருப்பவர்களுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு போர்வைகள் வழங்கப்பட்டது. அதுபோக சாலையோரம் இருப்பவர்களுக்கும் உடல் முடியாதவர்களுக்கும் போர்வைகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்று முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இனி வரும் காலங்களில் தளபதி அவர்கள் எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு செய்ய சொல்கிறார்களோ அதை உறுதியோடு செய்வோம் என்று கோவை மாவட்ட தொண்டரணி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மாணவரணி தலைவர் பாபு அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.